புதிய பூமி நண்பர்களுக்கு வணக்கம். நான் ராஜ்பாபு. இனிய பாபு காணொலி. பயணங்கள் முடிவதில்லை அப்படின்ற ஒரு படம், ரொம்ப பிரபலமான படம், மோகன் அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த படத்துல மறக்க முடியாத காட்சி, முதல் முதல்ல கோயில்ல பாடத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்ப பாருங்க, திடீர்னு ஜோர மழை வந்துடும். அப்ப மக்கள்லாம் கலைஞ்சு போவாங்க. நான் நல்லா பாடுவேங்க, நான் நல்லா பாடுவேன், நில்லுங்க 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 நில்லுங்கன்ட்டு எல்லாரையும் பிடிச்சி நிறுத்தி வைப்பாரு. ஆனா யாரும் நிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவம், ஆனா பாடும்போது கிடையாது, பேசும்போது நடந்த சம்பவம். சோறு இருக்கு இல்லைங்களா, சோறு, சாப்பிடுற சோறு. அந்த சாப்பிட்ற சோறுல உப்பு இருக்கணும். அப்படி நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு கண்டுபிடிச்ச சம்பவம். இது போக கோபுரம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன கோபுரம்னு இந்த காணொலிக்குள்ள பார்ப்போம். இவங்க கட்டுற கோபுரம் பாருங்க போதாதுன்னு சொல்லி, அந்த கோபுரம் சாயாம இருப்பதற்காக கொடுக்குற முட்டு இருக்கு இல்லைங்களா, முட்டு, அந்த முட்டு கொடுக்குற சம்பவமா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் தாண்டி சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை போல பாருங்க, ஒரு சாது காடு கொள்ளாத அளவுக்கு மிரண்ட சம்பவம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா இந்த காணொலிக்குள்ள சம்பவத்தோடு பார்க்கலாம். கோபுரம் சொன்னோம் இல்லைங்களா, அது என்ன கோபுரம் சொன்னா, பொய்யினாலேயே நாடு முழுவதும் பொய்யினாலேயே கட்டமைக்கப்பட்ட கோபுரம். ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, கட்டிக்கலர்லி பிஜேபி, அந்த கட்சி தான். நாடு முழுக்க பாருங்க அந்த கட்சியை சேர்ந்த மிக முக்கியமானவர், பொய்யினாலேயே கோபுரம் கட்டவர் யாருன்னு கேட்டா தன்னால அவரே வந்து ஒத்துப்பாரு, மோதி மோதி மோதி. அதுவும் பாருங்க, எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல பொய்யினாலேயே அவங்க கட்டமைக்கிற கோபுரம் கால் இன்ச்சு அளவு சாயரமானி தெரிஞ்சதுன்னா டக்குன்னு பாருங்க தூக்கி நிறுத்துவதற்கு நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டுல அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. ஆனா எதிர்க்க பார்க்கும் போது எதிரிகள் மாதிரி தெரிவாங்க. ஆனா உண்மையில் உள்ளுக்குள்ள மறைமுகமாக முதல்வர் அவர்கள் சொன்னாரு, அது என்ன கூட்டணி, மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டு கொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல இப்ப கொஞ்சம் மாற்றம் ஆயினுது, அதிமுக கட்சியே பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு உண்டான ஒன்ஸ் மோர் கூட்டணி, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகப்படியாக அப்படி ஐக்கியமாயி ரொம்ப மிர்ஜாயி ஜெல்லா இருக்கிறது யாருன்னு சொன்னா இந்த கட்சி தான். இதுவரைக்கும் நம்ம நஞ்சிந்ததெல்லாம் பேசிந்ததெல்லாம் பரப்பிந்ததெல்லாம் பொய்யுங்க. எதுங்க சிஏ சட்டத்தை பாருங்க, மோடி அவர்கள் தான் கொண்டு வந்தார்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பொய். ஒட்டு மொத்தமா பாருங்க, சிஏ சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். எனக்கு இந்த கேள்வி இருக்கணும், இப்போ சிறுபான்மையினுடைய பாதுகாவல நாங்க தான் மோடிக்கு நாங்க தான் எதிராக நிற்கிறோம் அப்படின்னா, சிஏ சட்டம் நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறும்போது, மக்களவையில ஒப்புதல் பெறும்போது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக போயிருந்தாங்க. அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்க நிலைப்பாடு என்ன, ஏன் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க, எதுக்கு ஆதரிச்சு கையெழுத்து போட்டாங்க, சட்டம் பாஸ் ஆகிறது 39 பேரும் சைன் பண்ணாங்க இல்லைன்னு, நாங்க கோவப்பட்டு வெளிநடப்பு பண்ணோம் ஆனா ஆதரிச்சு கையெழுத்து போட்டோம், எப்படி சிஏஏ சட்டத்துக்கு எதிராக நீங்க ஆதரவா நீங்க கையெழுத்து போட்டீங்க, சரி இந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் நான் போன கூட்டத்தெல்லாம் அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, உங்க மக்களுக்கு எல்லாருக்குமே பாரதிய ஜனதா கட்சி தான் கொண்டு வந்ததா நினைச்சிட்டு பேசினாங்க, ஆனா உண்மையிலே கொண்டு வந்தது காங்கிரஸ், ஆனா உண்மையிலே கொண்டு வந்தது காங்கிரஸ், ஆனா உண்மையிலே கொண்டு வந்தது காங்கிரஸ். இந்த ஒரு காரணத்துக்காகவே திமுக காங்கிரஸோட கூட்டணி பிரிஞ்சிருக்கணும். எப்படிங்க கட்டுக்கடை என்ற தலைப்பு கொண்ட இந்த திரைப்படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் சூப்பர் இல்லங்க, ஆனா உண்மையிலே கொண்டு வந்தது காங்கிரஸ், ஆனா உண்மையிலே கொண்டு வந்தது காங்கிரஸ். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அது எல்லா நாட்டிலுமே இருக்கும், ஆனால் அப்படி இருக்கிற அந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது சட்டப்படிதான் இருக்குமே தவிர மத ரீதியாக இருக்காது. ஆனா பாருங்க இவங்க மோடி அவர்கள் கொண்டு வந்த இந்த சிஏ சட்ட திருத்தம் இருக்கு இல்லைங்களா, மத ரீதியாக இருக்கணும்ன்றதுக்காகவே மாண்டடா பர்பஸா டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படி மத ரீதியாக டிசைன் பண்ண இந்த சிஏஏவை கொண்டு வந்தது மோடி அவர்கள் அரசு கிடையாது, ஆதரவு கொடுத்தது அதிமுக பாமக கிடையாது, கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி, ஆதரித்தது திமுக கட்சி. ₹1,000,000 பிறந்தவங்கன்னு புது வார்த்தையையும் புது விஞ்ஞானத்தையும் கண்டுபிடிச்சவங்க பட்டியல பாருங்க, இந்த அரிய பெரிய கண்டுபிடிப்பு சிஏஏவை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. உங்க மக்களுக்கு எல்லாருக்குமே பாரதிய ஜனதா கட்சி தான் கொண்டு வந்ததா நினைச்சிட்டு பேசினாங்க, ஆனா கொண்டு வந்தது காங்கிரஸ். நீ எல்லாம் இருக்கா, இதெல்லாம் ஒரு போப்பாடா. சம்பந்தப்பட்ட கூட்டணியில் இருந்த ஆளுமை ஐயா அவர்களே இந்த சிஏஏ கொண்டு வந்த சமயத்துல கூட்டணியில் இருந்த அவரே பாருங்க ஒத்துக்கினாரு, சிஏஏ கொண்டு வந்தாங்க நாங்க தான் ஆதரிச்சோம், ஆனால் அதனால யாருக்கும் எவ்வித பாதிப்பும் கிடையாது. தெளிவா சொல்லியிருக்கேன், இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு, இந்தியாவில் வாழ்கின்ற இந்தியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக எவ்வித பாதிப்பும் கிடையாது, எவ்வித பாதிப்பும் கிடையாது, எவ்வித பாதிப்பும் கிடையாது. மோடி அவர்களும் ஒத்துக்கினாரு, ஆமாங்க நாங்க தான் சிஏஏ கொண்டு வந்தோம், அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த சிஏஏக்கு நாங்க தான் ஆதரவு கொடுத்தோம், ஆளுமை ஐயா அவர்களும் ஒத்துக்கினாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் ஒத்துக்கினாங்க, பொண்ணு வீட்டுக்காரனும் ஒத்துக்கினாங்க, நடுவில் நாயன ஊத வந்த இவங்க ஏன் இதை போல நட்டு நிக்கிறாங்க, அது வேற ஒண்ணும் கிடையாது, எஃபெக்ட், ஓவர் எஃபெக்ட், ஓவர் பவர். இந்த சம்பந்தியும் சம்பந்தியும் சத்திரத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊறின மட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை போல பாருங்க இவங்க எல்லாரும் மொத்தமா ஒன்னா கூடி ஒரே குட்டையில ஊறின மட்டைங்க ரேஞ்சில மொத்தமா இருக்கும் போது இதை போல ஓவர் பவர்லாம் ஒர்க் அவுட் ஆயிதானே ஆகணும். அப்படியெல்லாம் இந்த கட்சியை பார்த்து நீங்க சொல்லாதீங்க, வேமா சூசோ இல்லாம மரணமுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் அவர் மோடி அவர்களை கடுமையாக
சீமான் அண்ணன் அவர்கள் எதிர்த்து அவர் சின்னத்தை இழந்தார். இதே மோடி அவர்கள் கட்சியோடு நாங்கள் கூட்டணி வச்சிருந்தா கேட்காமலே எங்களோட சின்ன எங்களுக்கு கிடைச்சிருக்கோம். அவரோட கூட்டணி வைக்காத காரணத்தினால்தான் எங்களோட சின்னத்தை எங்கள் கட்சியிலிருந்து பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆதாரத்தை பார்த்தா தெள்ள தெளிவா தெரிஞ்சிடும். ஒரே சின்னத்தை பல கட்சிகள் கேட்டு விண்ணப்பித்திருந்தாலும் ஆனா பாருங்க அப்படி பல பேர் விண்ணப்பித்திருக்கும் நிலையில் கூட ஒரு மேஜர் கண்டிஷன் இருக்கு. அந்த சின்ன அந்த கட்சிக்கு வேணும்னு சொன்னான். பல கட்சிகள் ஒரே சின்னத்திற்காக விண்ணப்பித்திருந்தாலும் அந்த கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிக்கு அந்த சின்னம் இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு தேர்தலில் ஒதுக்கப்பட்டிருந்தால் அந்த கட்சிக்கே மீண்டும் அந்த சின்னம் ஒதுக்கப்படும். அதற்கு குறிப்பிட்ட ஒரு தேதி கூட கொடுத்துருக்காங்க, 17/12/2023 19:59 இந்த சின்னத்தை கேட்டு இவங்க விண்ணப்பித்திருந்தால் கண்டிப்பாக அந்த சின்னம் அவர்களுக்கே கிடைத்திருக்கும். குறித்த தேதிக்குள் குறித்த நேரத்திற்குள் விண்ணப்பிக்காமல் கோட்டை விட்டு விட்டு, கோட்டை விடல வேண்டதான் விட்டாரு, அப்படி வேண்டுமென்றே விட்டு விட்டு எனது கட்சிக்கு சொந்தமான என்னுடைய சின்னத்தை பறித்து என்னை பழிக்கு பழி வாங்குகிறார்கள். எனது சின்னத்தை எனக்கு கொடுக்காமல் என்னிடமிருந்து எனது சின்னத்தை பறித்து விட்டு எனக்கு மைக்கு சின்னத்தை ஒதுக்கிட்டு இதை போல என்ன பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு டைலாக பேசினே பாருங்க. இதை போல மரணம் முட்டு கொடுத்தா எப்படிங்க மோடி அவர்கள் கட்சிக்கு? மக்களுக்கு எல்லாருக்குமே பாரதிய ஜனதா கட்சி தான் கொண்டு வந்ததா நினைச்சிட்டு பேசினாங்க, ஆனா உண்மையிலே கொண்டு வந்தது காங்கிரஸ். திரும்பிய திசையெங்கும் மக்கள் கிடையாது, திரும்பிய திசையெங்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளோட ஒட்டுமொத்த எதிர்ப்பு ஒரே ஒரு கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு தான், திமுக கட்சி எதிர்ப்பு. இபிஎஸ் எடப்பாடி ஆளுமை ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இப்ப நடக்க போற இந்த பொது தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற சட்டமன்ற தேர்தலை போல நினைச்சுனுக்காரு. அதனால்தான் பாருங்க ஒன்றிய அரசுல இப்போதைக்கு கடந்த 10 ஆண்டு காலத்துல ஆட்சியில் இருக்கிறது யாருங்க? மோடி மோடி மோடி. கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில ஒன்றிய அரசுல யார் இருக்காங்களோ அவர்களை எதிர்த்துதான் பிரச்சாரம் பண்ணணும். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில ஒட்டுமொத்தமான நாட்டை கெடுத்து குட்டிச்சராக்கி வச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஆனா பாருங்க நம்ம எடப்பாடி ஐயா அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போற விஷயம் என்னங்க? ஐயோ, திமுக மன்னராட்சி நடத்துறாங்களே, வாரிசு அரசியல் நடத்துறாங்களே, இந்த மன்னராட்சியும் வாரிசு அரசியலும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், வாக்களிப்போம், இரட்டை இலக்கு போடுற ஓட்டதான் சொல்றாரு, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் சொல்லி. இப்ப அந்த ஒற்றை விரலால் ஓங்கி அடிச்சு போடுற அந்த ஓட்டு எந்த ஆட்சி தேவைக்கானதுங்க? ஒன்றிய அரசோட ஆட்சி தேவைக்கானது. அப்படி ஒன்றிய அரசோட ஆட்சி தேவைக்கானதுன்னு சொல்லும் போது இங்க தமிழ்நாட்டு அளவுல மட்டும் திமுக கட்சியை விமர்சனம் பண்ணி இங்கேயே சுத்திருந்தா எப்படிங்க? கொஞ்சமாவது அந்த பக்கம் சுத்தணுமே அப்படின்னு வண்டி எடுத்து சுத்த போறாரு. ஆனா பாருங்க அதுல ஒரு கண்டிஷன், மத்திய அரசை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இங்க வராங்க, தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வராங்க, பிரச்சாரம் பண்ணத்துக்கு எதுக்காக வராங்க? ஓட்டுக்காக வராங்க. மத்திய அரசுன்னு சொல்றாங்க தவிர ஒரு பேரு, ஒரே ஒரு பேரு, ஏன் இவங்க எல்லாம் வராங்க தொடர்ந்து பேருடைய சமயத்தை வராம இப்ப ஏன் வராங்க ஓட்டுக்காகன்னு சொல்றாரா? ஒருத்தர் பேரை குறிப்பிட்டு சொல்றாரா? ராஜ்நாத் சிங்கா, நிர்மலா சீதாராமனா, நரேந்திர மோடி அவர்களா, ஜேபி நட்டா அவர்களா, அமித்ஷா அவர்களா, இவங்கெல்லாம் ஏன் வராங்கன்னு ஒரே ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்றாரு பாத்தீங்களா? சொல்லவே மாட்டாரு. அதற்கு பதிலாக இன்னொன்னு சொல்லுவாரு, இந்த பொய்யினால் கட்டமைக்கிற கோபுரம் டக்குன்னு இந்த பக்கம் சாஞ்சதுன்னா ஆளுமை ஐயா அவர்கள் முட்டு கொடுத்து தூக்கி நிறுத்துவார். எப்படி தெரியுங்களா? திமுக கட்சி இன்னும் அந்த தேர்தல் பத்திரத்தை பத்தி மோடி அவர்களை குறித்து விமர்சனம் பண்றாரு. ஏப்பா நீயே வாங்கியிருக்கியப்பா இவ்வளவு கோடி. ஸ்டாலின் சொல்றாரு தேர்தல் பத்திரத்தை பத்தி சொல்றாரு, தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறார். இவருக்கு தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இவரே 656 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவுக்கு நிதி வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் 1000 கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல. இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் 1000 கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல. திரு ஸ்டாலின் அவர்களை நீங்களும் 656 கோடி வாங்கியிருக்கீங்க, அதுக்கு பதில் என்ன? இதுக்கு மேல முதல்வர் அவர்கள் சொன்னாரே, அது என்ன கூட்டணி? இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். பொய் சொல்றாருங்க முதல்வர் அவர்கள, நாங்க அதை போல கூட்டணி சொல்லி, கள்ள கூட்டணி சொல்லி எங்களை ஏங்க இன்சல்ட் பண்றீங்க? நாங்க நேரடியாக ஒட்டுமொத்தமாகவே மறைமுகமா இல்ல, நேரடியாகவே ஸ்ட்ரெயிட்டா கூட்டணி வச்சுனுக்கிற நல்ல கூட்டணி. இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் 1000 கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல. இப்படி ஓபனாவே மரணம் விட்டு கொடுத்து எங்களுக்கும் அந்த கட்சிக்கு சம்பந்தம் கிடையாதுங்க, அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இவ்வளவு ஓபனா மரணம் விட்டு கொடுத்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறேன்னு சொல்லும் போதே தெரிய வேணாமா நாங்க எந்த அளவுக்கு நேரடியாகவே கூட்டணி வச்சு சுத்திட்டு சொல்லி. இந்த இடத்துல தேர்தல் பத்திரம் மூலமாக திமுக கட்சியும் 600 கோடிக்கு மேல நிதி வாங்கியிருப்பது கண்டிப்பா உண்மை. ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட் கேட்டு தொல்லை பண்ணி இந்த உண்மையெல்லாம் வெளியிடுங்கன்னு சொல்வதற்கு முன்பாகவே யாருகிட்ட இருந்து நாங்க நிதி வாங்கணும் அப்படின்ற ஒரு உண்மையை திமுக கட்சி தானாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் யார்கிட்ட இருந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலம் நிதி வாங்கினாங்க அப்படின்ற ஒரு விவரத்தை மார்த்தி நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கின நிதி உட்பட
ஒட்டுமொத்தமான டீடைல்ஸ் சுப்ரீம் கோர்ட் வெளியிடுவதற்கு முன்பாகவே திமுக கட்சி வெளியிட்டாங்க. ஏதோ புது மர்மத்தை இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் எஃபிஐ வச்சு தோண்டி எடுத்து மாதிரி புது மர்மத்தை கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்க போறாராம். அதுவும் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2027 அமைகின்ற பொழுது இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். இன்னமும் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடக்க போகுது நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் ஜெயிச்சுட்டா திமுக கட்சி வீட்டுக்கு அமைச்சு நம்ம போய் ஆட்சியில் உங்காந்திக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்போடு தான் இப்பவும் பிரச்சாரம் பண்ணுங்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2027 அமைகின்ற பொழுது இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். எதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு முதல்வராக வரணும் நினைக்கிறாரு? பற்றாக்குறை இல்லாத ஆட்சி நடத்தணும். இப்ப பாருங்க, திமுக கட்சி வருஷம் 165 நாளும் பற்றாக்குறையோடு ஆட்சி நடத்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சரி, நாசியமா இருக்கும் போதும் தமிழ்நாட்டில் பற்றாக்குறையே இல்லாமல் ஆட்சி நடத்திருந்தோம். அப்ப வருஷம் வருஷம் கடன் வாங்கினது, அந்த கடன் வாங்கினதெல்லாம் பாருங்க, மூலதன செலவுக்காக எங்களுக்கு 5,15,000 கோடி தான் கடன் வந்தது. இது எல்லாம் மூலதன செலவுகள், இது எல்லாம் மூலதன செலவுகள், வருவாய் செலவு குறைவு, வருவாய் செலவு குறைவு. அப்படி இப்படிங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது மட்டும் கிடையாதுங்க, ஜெயலலிதா அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் கூட பாருங்க, தமிழ்நாட்டில் இந்த பற்றாக்குறையின் காரணமாக வருடந்தோறும் வாங்கிய கடன், இதுல உண்மையான உண்மை உண்மையிலேயே என்னன்னா, திமுக கட்சி தான் எப்பவுமே பற்றாக்குறையிலேயே ஆட்சி நடத்தினுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? ஆனால் இந்த வருவாய் பற்றாக்குறை அதிகப்படியாக அதிகரித்தது எந்த ஆட்சியில்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில். ஆமாங்க, என்னோட ஆட்சியில் தான் வருவாய் பற்றாக்குறை அதிகமாக இருந்தது. அதுக்கு காரணம், நான் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே கொரோனா வந்துச்சு. எந்த வரியும் கிடையாது, எந்த வருமானமும் கிடையாது, எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு கொரோனா காலம் ஓராண்டு எந்த வருமானமும் அரசுக்கு கிடையாது. கலால வருமானம் கிடையாது, பெட்ரோல் டீசல் விற்பனையில் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவில் வருமானம் கிடையாது, அதே போல சாலை வரி வருமானம் கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது. இப்படி எல்லா வகையிலும் வருமானங்களில் 11 மாத காலம் லாக்டவுன் இருந்தது. அந்த காலகட்டத்தில் வருவாய் இல்லாத போது ஒரு சூழ்நிலை. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா இந்த அளவுக்கு ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது. அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இப்பேற்பட்ட போய் சொல்றாருங்க, நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே கொரோனா வந்து விட்டது. 2017 இவர் ஆட்சி பொறுப்பேற்கிறார், ஆனால் கொரோனா வந்தது 2020 2017 முதல் 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஆண்டு ஆட்சி காலம் இருந்து விட்டு, அதுக்கு பிறகு அம்மாவுடைய மறைந்த பிறகு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு கொரோனா காலம் முதல் அலை வந்த சமயத்தில் 2020-21 அந்த சமயத்தில் பாருங்க, அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க. கொரோனா இரண்டாவது அலை வந்த சமயத்தில் 2021 மே மாசம் திமுக கட்சி ஆட்சிக்கு வந்துடுறாங்க. முதல் அலை வந்த சமயத்தில் எந்த வரியும் கிடையாது, எந்த வருவாயும் கிடையாது, அப்படி இருந்தும் பற்றாக்குறை இல்லாமல் ஆட்சி நடத்தினோம், வாங்கிய கடன் அனைத்தும் மூலதன செலவுக்காக அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இரண்டாவது அலையை ஃபேஸ் பண்ண திமுக எப்படிங்க? உனக்கெல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா? இப்ப கூட இந்த கடனை குறித்து பேசி பயங்கரமான மரணம் முட்டு கொடுக்கிற இந்த கடனை குறித்து பேசும்போது கூட, கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில ஒன்றிய அரசு வாங்கி வைத்த 200 லட்சம் கோடிக்கு அதிகமான கடனை குறித்து பேசவே இல்லை. 50-60 வருடங்களாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் போது விட்டுட்டு போன 57 லட்சம் கோடி கடனை 200 லட்சம் கோடிக்கு மேல உயர்த்தி வச்ச அந்த கடனை குறித்து அவர் பேசலன்னு சொல்லும் போது, முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த என்ன கூட்டணி அது? மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். கிடையவே கிடையாதுங்க, அவர் அபாண்டமா போய் பேசாருங்க. மறைமுகமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கும் கள்ள கூட்டணி கிடையாது. இதுக்கு மேல நாங்க நேராதான் அவங்க கட்சியோட இன்னைக்கும் ஸ்டில் திஸ் டைம் வரைக்கும் நாங்க கூட்டணியோட இருக்கிறோம்ட்டு எப்படி நேரடியாக ஒத்துக்க முடியும் இதை விட? இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் 1,000,000,000 கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல. இதை குறிப்பிட்டு தான் சொல்றது, திரும்பிய திசையெங்கும் தமிழ்நாட்டில் மக்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கட்சியோட மொத்த எதிர்ப்பும் திமுகவை குறித்து மட்டும்தான் இருக்கும். ஏன் ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா? பர்டிகுலர்லி பிஜேபி. அந்த கட்சியோட மாநில தலைவர் நான் தான் சொல்லி அவர் கழுத்து அளவையும் மீறி ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வர மாதிரி ஒரு போர்டை செஞ்சு வச்சுன்னு பாரு. என் பேர் அண்ணாமலை. அதாவது பாருங்க, 2024 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக கட்சியும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது, காணாம போயிடும் அப்படின்னு ஒரு விமர்சனம் எல்லாம் எங்களுக்குள்ள டைம் பாஸ் விமர்சனம். அதெல்லாம் பிம்பிளிப்பி பிலாப்பிக்காக நாங்கள் பண்ணிக்கிறோம். எங்களோட பிரதான எதிரி, பிரதான எதிர்கட்சி, பிரதான எதிர்ப்பு என்று சொன்னால் அது பாருங்க திமுக மட்டும்தான்.
நம்ம பொறுப்பே அதுதானப்பா. 2024 தேர்தலுக்கான தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதியை குறித்து நேற்றைய தினம் அளந்து விட்டார். 100 வாக்குறுதி 500 நாட்கள். 500 நாட்கள்ல கோவைக்கு 100 வாக்குறுதி தான் நம்முடைய மேனிபெஸ்டோனுடைய முக்கியமான இது. ஒரு 100 வாக்குறுதி அள்ளி வீசினாரு. அப்படி அள்ளி வீசின எல்லா வாக்குறுதியிலுமே பாருங்க, நடத்தப்படும், செய்யப்படும், உயர்த்தப்படும், தரம் ஏற்றப்படும். கோவையோட ஏர்போர்ட் தரம் உயர்த்தப்படும். கோவை விமான நிலையத்தை உலக தரகத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும். சிதம்பரத்தில் பேசின நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதாவது பாருங்க, புதுசா உருவாக்குற வேலை வாய்ப்பை குறித்து உருவாக்கப்படும். இன்னைக்கு அமெரிக்கால இருந்து வரக்கூடிய பெரிய பெரிய கப்பல்களை அங்க ரிப்பேர் பண்றதுக்கு நாங்க அனுப்புறோம் சொல்லி அவங்க அனுப்புறாங்க. அந்த ரிப்பேர்னா என்ன? மெயின்டெனன்ஸ், ரிப்பேர். அதை பண்றதன் மூலமா நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. உலக அளவில் பண்ணக்கூடிய வேலையை நம்ம இளைஞர்கள் நம்ம சென்னையிலேயே பண்றாங்க. இன்னொன்னு, என்ன பைத்தியக்காரனா நினைச்சுக்கிறியான்னு கேக்குற மாதிரிதான் அந்த அம்மா. புதுசா வேலை வாய்ப்பு இனிமே நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூன்றாவது முறையாக, புதுசா கிடையாது, மூன்றாவது முறையாக ஒன்றிய அரசு ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறம் இதே போல புது புது வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும்னு சொல்லி போதே பாருங்க. இந்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் மோகன் கேக்குற மாதிரி நான் நல்லா பாடுவேங்க, நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்ற மாதிரி நான் நல்லா பேசுவேங்க. ஐயோ, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் நின்று என் பேச்சு கேட்டு பாருங்க, எங்கேயும் போய் சேரல மாட்டீங்க, வீட்டுக்கு தான் போய் சேருவீங்க. நான் நல்லா பேசுவேன், நில்லுங்க நில்லுங்கன்ட்டு கெஞ்சறாங்க அந்த அம்மா. அதே மாதிரி அம்மா தாய்மார்களே, அம்மா தாய்மார்களே, எல்லாத்திலுமே உருவாக்கப்படும். நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யப்படும். நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உயர்த்தப்படும். நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி செய்யப்படும். நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் நேற்றுக்கு தான் பாருங்க புது கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு தான் ஆட்சியை பிடிச்சி ஃப்ரெஷ்ஷா முதல் முறையாக ஆட்சியில வந்து உட்கார்ற மாதிரி கடந்த 10 ஆண்டு காலத்துல ஒன்றிய அரசுல யாரும் ஆட்சியில இருக்கிறாங்கன்ற ஒரு நினைப்பே இல்லாத அளவுக்கு புது கட்சி தேர்தல் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. புதுசா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் விலையை கம்மி பண்றேன்னு சொன்னீங்களே, கடந்த 10 ஆண்டு காலத்துல கொடுத்த வாக்குறுதி என்னங்க ஆச்சுன்னு பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க. உடனே பாருங்க, வழக்கம் போல சோறு உப்பு புளி மாங்காய் எல்லாத்தையும் எடுத்துனாரு. அண்ணா நியாயமா இருங்க, நான் சாப்பிட்ற சாப்பாடு உப்பு இருக்கணும் உங்களுக்கு. எனக்கு நியாயமா கேட்கறேன், திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 சொல்லியிருக்காங்க, நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம். முதல்வர் ஸ்டாலின் கேட்டீங்களா? நியாயமான கேள்வி இந்த ரிப்போர்ட்டாவது கேட்டா, இதை போல கலாட்டா பண்ணி பிரஸ் மீட் கலைக்கிற வேலையை பாக்குற இந்த ஜென்மத்துக்கு தான் பிரஸ் மீட் பண்ண போறோம்னு தெரியுது. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்? பிரஸ் மீட்டுக்கு போற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆதாரத்தோட போகணும், பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு போகணும். பிரிண்ட் அவுட் எடுத்து மூஞ்சில வீசணும். பெட்ரோல் இருந்து டீசல் இருந்து சமையல் எரிவாயு விலை வரைக்கும் ஒட்டுமொத்தமா விலைவாசி உயர்வை ஏற்றி மக்களை கொடுமைப்படுத்தி ஃபெயிலியர் ஆட்சி நடத்தினுக்கிறாங்க அப்படின்னு ட்வீட் பண்ணீங்களே, அந்த ட்விட்டை பாருங்கன்னு பிரிண்ட் அவுட் தூக்கி மூஞ்சில் அடிக்கணும். நாங்க வந்தோன்னு பாதிக்கு பாதி எல்லா விலை, பெட்ரோல் இருந்து டீசல் இருந்து சமையல் எரிவாயு வரைக்கும் பாதிக்கு பாதி விலையை கம்மி பண்றேன்னு சொல்லி 10 ஆண்டு காலத்துல விலையை வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கா உயர்த்தி வச்சுட்டு புதுசா வந்ததுக்கு அப்புறம் கம்மி பண்ண போறேன்னு ஏன்பா சொல்றீங்க? உங்களுக்கு வேமா சூசோ இல்லையான்ட்டு ஆதாரங்களை தூக்கி மூஞ்சில் அடிக்கணும். ஆதாரத்தோட பேசி ஆதாரங்களை தூக்கி மூஞ்சில வீசிட்டு கேள்வி கேட்டா இதே போல கேட்க மாட்டாரு. நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு இருக்கா, அரிசி இருக்கா, புளி இருக்கா, மாங்காய் இருக்கா, தேங்காய் இருக்கா, தயிர் இருக்கா, சுண்ணாம்பு இருக்கா, வெங்காயம் இருக்கான்னு சொல்லி சாப்பிட சாப்பாடு உப்பு இருக்கணும் உங்களுக்கு. எனக்கு 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்குறோன்னு திமுக கட்சி தேர்தல் அறிக்கை 2021 கொடுத்தாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை இவர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்குண்டான பதில மக்கள் கொடுத்துக்க போறாங்க தேர்தலில் ஓட்டு மூலமாக. உங்ககிட்ட கேட்கிற கேள்வின்னா, 10 வருஷத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதியில ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றுறீங்களா? புதுசா வந்ததுக்கு அப்புறம் செய்வோம்னு புதுசா எங்க வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு கேட்கும் போது இவ்வளவு பொங்கும் போது கொடுத்த வாக்குறுதியில ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றினா ஆதாரத்தை கொடுக்க வேண்டியதான் அங்கேயே. அது கொடுக்க மாட்டார். அதற்கு பதிலாக வானதி சீனிவாசன் அவர்கள் ஏதாவது பதில் சொல்ற போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக, அக்கா 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 நீங்க இருங்க நீங்க இருங்க நீங்க இருங்க நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன் நான் டீல் பண்ற மெத்தடே வேற. தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக சொல்லியிருக்க. பிரஸ் மீட்டை நேர்மையா நியாயமா உண்மையா ஃபேஸ் பண்ற துப்பு பாருங்க தக்குவி மலிக்கு கிடையாது. கேள்வி கேட்டா இதே போல பொங்கி கரடா பண்ணி பிரஸ் மீட்டை கலைச்சிருவாரு. இவங்க கட்சி வேட்பாளர்கள் இவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஓட்டு கேட்க மக்கள் கிட்ட போகும்போது மக்கள் கேட்கிற கேள்விக்கு இவங்க கிட்ட பதில் கிடையாது. அதற்கு பதிலாக
தாய்மார்கள் என்று கூட பார்க்காமல் டைரக்டாவே பாருங்க கேமராக்கு முன்னாடியே அடிக்கிறாங்க. கேட்ட கேள்வி அங்க மெயின் ரோடு, ஆனா என்னை வந்து நான் இருக்கிற கடையில வந்து பிரச்சனை வந்து என்னை அடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த பிஜேபி உள்ள ஆண்கள் எல்லாருமே வந்து என்னை அடிக்கதான் வராங்க. வெள்ள பேப்பர் கையில இருக்குன்றதுக்காக பக்கம் பக்கமா கருப்பு கலர் எழுத்துல டைப் ரைட்டிங் பண்ணி இதுதான் எங்களோட தேர்தல் வாக்குறுதின்னு புது புது வாக்குறுதியை கொடுக்கலாம். ஆனால் இதற்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினோம் என்று சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கூட சொல்ல முடியுதா? 50 ரூபாய் இருந்த பெட்ரோல் 110 ரூபாய் வரைக்கும் இழுத்துன்னு வந்துட்டு, கம்மியா இருந்த பெட்ரோல் விலையை உயர்த்திட்டு, உயர்த்தின விலையில இருந்து 2% கம்மி பண்ணிட்டு, நானும் கம்மி பண்ணோம் 2 தடவை கம்மி பண்ணாரு, 3 தடவை கம்மி பண்ணாரு. தீபாவளிக்கு 10 ரூபாய் 7 ரூபாய் குறைக்கல பெட்ரோல் டீசல். 2 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபாய் இருந்த சமையல் எரிவாயு விலையை 1200 ரூபாய் வரைக்கும் இழுத்துன்னு வந்துட்டு, கம்மியா இருந்த சிலிண்டர் விலையை அதிகமாக்கிட்டு, அதிகப்படுத்தின விலையிலிருந்து 5% 100 ரூபாய் கம்மி பண்ணிட்டு, நாங்க கம்மி பண்ணிட்டோம் 2 தடவை கம்மி பண்ணோம், திமுக ஏன் கம்மி பண்ணலன்னு வேமா சூசோ இல்லாம கேள்வி கேட்கறது எப்படி தருமா இருக்கு? இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இதுக்கு முன்னாடியே கொஞ்சோண்டு 1% மக்களுக்காக தமிழ்நாட்டுல போனா போட்டோம் ஓட்டு போடுவான்னு 1% மக்களுக்கு இருந்த எண்ணத்தை கூட பாருங்க. தாறு பூசி ஒட்டு மொத்தமா நிர்மலா சீதாராமன் மற்றும் தற்குரிமலை போன்றவர்கள் அந்த எண்ணத்தையும் அழிச்சிட்டு இருப்பாங்க நேரம். இவர்களுக்கு ஏன் நாட்டு மக்கள் மீண்டும் ஓட்டு போட்டு நரேந்திர மோடி அவர்களை 3வது முறையாக பிரதமர் ஆக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நியாயமான ரீசனை, நியாயமான விஷயத்த யாராவது ஒருத்தர் நியாயமா சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். திமுக கட்சியை இழுக்காம வேற எந்த கட்சியை பத்தி பேசாம நியாயமான காரணத்தை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதை செஞ்சோம் 10 வருஷத்துல, இதுக்காக எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போட்டு 3வது முறையாக எங்களுக்கு தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி சொல்லவே முடியாது. அப்படி சொல்லவே முடியாத காரணத்தினால தான் பாருங்க, எங்க போனாலும் ஒன்னும் மக்கள் கிட்ட கெஞ்ச வேண்டியது, நில்லுங்கம்மா நான் பேசி முடிச்சிடறேன்னு சொல்லி, அதுவும் இல்லைன்னா கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா இதே போல கலாட்டா பண்ணி பிரஸ் மீட்ட கலைக்க வேண்டியது, அதுவும் இல்லைன்னா நாங்கள் எதிரிகளாக இருக்கிறோம் அப்படின்னு எதிர்ப்பாளர்கள் மாதிரி காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை கூட்டணியோடு வச்சுன்னு உருள வேண்டியது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு உலக மகா உன்னதமான உத்தமர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில புதுசா 100 வாக்குறுதிகளை டைப் பண்ணி கொடுக்குற இவங்களுக்கு பாருங்க, நாடாளுமன்ற தேர்தலில் 2024 சரியான பதிலடிய ஓட்டு மூலமா மக்கள் கொடுப்பாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அநியாய அக்கிரமமான சம்பவத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்கள் நிகழ்ந்து மீண்டும் இந்த காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.